GT கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. CSK பாக்கும்போது பயம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நிக்கிறோம், CSK செகண்ட்ல நிக்கிறோம். டஃபான மேட்ச் நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியல. எங்களுக்கு பயமாலாம் இருக்கு. உள்ள போவோமா எப்படியே தெரியல. தலை எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி, எந்த பாலா இருந்தாலும் சரி, எந்த பேட்டா இருந்தாலும் சரி, ஏன்னா அம்பையர்னாலதான் வந்து ஏதோ லக்ல வந்துட்டானுங்க. மும்பை நம்ம வந்து டைரக்டா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அவனுக்கு ஏதோ லக்ல வந்துட்டானுங்க. ஆர்சிபி தோத்தனால வந்துட்டானுங்க. இல்ல ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா வச்சுக்கோ, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ரோஹித் அழுதுகிட்டே தான் போயிருப்பாரு, ஐயோ என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி. பத்து ரன் அடிக்கிறதுக்கோசரம் நீங்க வந்து பாக்குறீங்க. இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லீக் மேட்ச்ல வந்து தோத்துருக்காங்க. ப்ளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இல்லாம ஜிடி கொஞ்சம் ரெவென்யூ கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு அந்த நாலு டீம் மட்டும் தான் வந்திருக்காங்க, நல்லா விளையாடுவாங்க. நாலு டீம் மட்டும் வந்திருக்காங்க. லீக் மேட்ச் இல்லாதோட இதுல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்கப்படும். ஜிடி தான் வந்து வைப்பாங்கன்னு தெரியும். அதனால வந்து சிஎஸ்கே வரணும். ஆனா நம்ம ஆளுங்க வந்து சிஎஸ்கே வந்து தோத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்துட்டு அதுல இருந்தா ஜெயிச்சு உள்ள வருவானுங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா எல்லாரும் ப்ரோ. அதுதான் நிஜம். எதுனாலும் நம்ம டோனி தான் ப்ரோ. வேற என்ன சொல்றது, எதுவுமே சொல்ல முடியாது. ஜிடி தான் வின் பண்ணுவோம் ப்ரோ. அடிக்கிறானுங்க ப்ரோ. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கிளாஷ் தான் ஏன்னா ரொம்ப நாளா வந்து ஜிடி சிஎஸ்கே தான் மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் குவாலிஃபை பண்ண ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க சோ நாளைக்கு மேட்சும் போறேன் நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் இப்போ எக்ஸைட்டடா இருக்கு ஜிடி வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் தான் ஆனா சென்னையில் அவங்க ஆடினதே இல்லை அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் சென்னை ஜிடி ஃபர்ஸ்ட் டை
நேத்தே நீங்க பாத்துருப்பீங்க லைனா இன்னும் மில்லரு ராஷித் கான் எல்லாருமே லைன். இப்போ நம்ம வந்து சேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தோத்துட்டோம். 200 கூட நம்ம சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான். அந்த அளவுக்கு பேட்டிங் லைன் அப் இருக்கு. எல்லாருமே ஃபார்ம்லயும் இருக்காங்க. சிவம் தூபே, கான்வே, ருத்ராஜ் எல்லாம் சிக்ஸர் தூபே தான். அதுவும் சும்மாலாம் இல்லை, 80 மீட்டர் தாண்டி தான் சிக்ஸ் அடிப்பாப்புல. அதனால பேட்டிங் லைன் அப் இருக்கு. 200 கூட சேஸ் பண்ணலாம். சேஸ் பண்ணா நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சிஎஸ்கே தாங்க. ஜிடிலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு மேட்ச் அவங்க ஒரு மேட்ச் முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பா ருத்ராஜ் அடிப்பான் இந்த தடவை. ருத்ராஜ் ஒரு செஞ்சுரி போடுவான், கண்டிப்பா வின் பண்ணி. சேப்பா வந்து ஸ்பின்னிங் ட்ராக்டு, ஸ்பின்னர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா அவங்க அந்த சைடு ரஷீத் கான்லாம் இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பரவாயில்ல. நம்ம கிரௌண்ட் நம்ம ஜெயிக்க முடியாதா? ஈஸி தான். நமக்குன்னு பார்த்து வந்திருக்கு சென்னையில். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம் தான் நம்புறேன். நான் வந்து தோனியை நம்புறேன். கொஞ்சம் ஃபயரா இருக்கும் நினைக்கிறீங்களா மேட்ச் நாளைக்கு? ஃபயரா போகும். ஐ ஹேவ் ஹோப் இன் ஜடேஜா. நாலு டீம் தான் தெரியுமா? பத்துலயே அவுட்டா?
2-1 கொடுப்பாங்க அப்படிதான் டார்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம விளையாடனாலும் 2-1 அடிச்சாலும் நம்ம டிஃபெண்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபெண்டிங் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்தனா நம்மளுக்கு கரெக்டா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், மும்பையா இல்ல சிஎஸ்கேவான்ற மாதிரி இருக்கும். அவன பிளே ஆஃப்ல வந்து அவனுங்க வந்து ஏதோ லக்ல வந்துட்டானுங்க மும்பை, நம்ம வந்து டைரக்டா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அவனுக்கு ஏதோ லக்ல வந்துட்டானுங்க, ஆர்சிபி தோத்தனால வந்துட்டானுங்க, இல்ல ஆர்சிபி ஜெயிச்சிருந்தா வச்சுக்கோ ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ரோஹித் அழுதுட்டே தான் போயிருப்பாரு, ஐயோ என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஆமா அவனுக்கு ப்ரோ மறக்க முடியல ப்ரோ, கில் என்ன அடி அடிக்கிறான் அவன், அவன் அசால்ட்டா அடிக்கிறான். 51-106 வந்துட்டான், இருந்தாலும் அவன் பார்த்தான் அவனு அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுல ரொம்ப சுமாரான போலிங் லைனை பெச்சு நம்ம கொஞ்சம் டஃப் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஈஸியா ஜிடி ஜெயிக்கல, கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. அது ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கு, அதான் அது வந்து நடந்து 2 மாசம் கிட்டத்தட்ட ஆச்சு. இப்போ வந்து சென்னை ஒரு டிஃபரெண்ட் சைடு, ஸோ அதனால வந்து ஸ்மால் ரோல் பிளே பண்ணும், ஆனா வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. நாளைக்கு சென்னை விக்கிருவாங்க ஜிடியா. நாளைக்கா? நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தூபே வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கு, ஏன்னா 100 அகமது ரஷீத் கான் இருக்காங்க, ரெண்டு மேல் எக்ஸ்பின்னர். தூபே எக்ஸ்பின்னர் பார்த்தாலே போட்டு தூக்கி அடிப்பாரு. ஸோ நாளைக்கு தூபே தான். ஆமா, சிக்ஸர் தூபே கண்டிப்பா. கான்வே இது வரைக்கும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டெவன் கான்வே, அதுக்கப்புறம் தூபே, சிக்ஸர் தூபே. ஜட்டு எப்பயுமே ஜட்டு பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி எதனா வந்து பண்ணிட்டு போவார். போன மேட்ச்லாம் வேற லெவலில் தெரிக்கி விட்டார், 2-4-6 அவங்க மேலாம் நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்திரானா பவுலிங் லைனப் அதே அளவுக்கு ஜிடிலையும் இருக்காங்க, யா எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல காம்படிட்டிவா இருக்கும் பார்க்கலாம். எம்ஐலாம் வராது இந்த தடவை. பிளே ஆஃப் இருக்காங்க. ஆர்சி நேற்று ஆர்சிபி வர வேண்டியது, எம்ஐ வந்துருச்சு. ஏதோ எம்ஐலாம் இந்த டைம் கிடையாது. சிஎஸ்கே பத்திரானா தீபக் சாகர் எல்லாமே நல்லா தான் போடுறோம். நம்ம கிரவுண்டில் இப்போ சேசிங்னா கண்டிப்பாக அடிப்பாங்க, ஒரு 190-200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கரெக்ட் கண்டிப்பாக. எடேஜா சார் சுப்மங்கில் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அது நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் 5th ஓவர் எப்போ போல தீக்ஷனா கொண்டு வருவாங்க. மோஸ்ட்லி பிளே அவர் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்தால் ஈஸியாக வின் பண்ணலாம். டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பவர் பிளேல விக்கெட்ஸ் டவுன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஈஸி வின் எனக்கு தெரிஞ்சுது. இது ரெடி பவுலிங் டஃப், சிஎஸ்கில் பவுலிங் பேட்டிங் சூப்பர், பவுலிங் மட்டும் லூஸாக. ஓகே, யார் மேலே நீங்கள் கொஞ்சம் ஹோப் அதிகமாக வச்சிருக்கேன்? ஸ்டார்டிங் ரெண்டு பிளேயர் நல்லா ஓப்பனிங்லாம் திராஜ் கான்வே, ரெண்டு பேர் ஸ்டார்டிங் அடிச்சுன்னா பின்னாடி தட்டு இருக்கான், தலை இருக்காரு. தலை இருக்கும்போது பிரச்சனை இல்லை, எக்ஸே பார்க்கலாரு நாளைக்கு மேட்ச். 200 மேலே அடிச்சா ஜெயிக்க தைரியமாக இருக்கலாம் ப்ரோ, அது கீழே அடிச்சா எப்படி நடக்கும் அப்படிலாம் தெரியல. வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து போலிங்கில் வந்து தேஷ்பாண்டே, தீக்ஷனா, அப்புறம் வந்து பத்திரனா, இவங்க மூணு வந்து நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோயினலி வந்து ஓரக்கட்டாக அவர் தெரியும், இவங்க வந்து கொஞ்சம் ஓரக்கட்டாக மோயினலியை வந்து. அப்புறம் ஸ்பின்னர் தான் ஜடேஜா, வேறு யாரும் இல்லை, இவங்க தான் நம்பர் என்னுடைய போலிங்கில், வேறு யாரும் இல்லை. அடிச்சுலாம் என்ன என்ன பண்ணலாம் தெரியாது. எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே வந்துடணும் ஃபைனல் வச்சு அவங்க மூஞ்சி கிடைக்கிறோம் நாங்கள், அவ்வளோதான் மேட்ச் இப்போ, அவ்வளோதான் அவ்வளோதான். சரி ஓகே, யார் மேலே ஹோப் அதிகமாக இருக்குது, எந்த பிளேயர் மேலே நம்பிக்கையாக இருக்குது? அப்படின்லாம் இல்லை, நான் டீம்னாலே ரொம்ப இவன் வேறு சும்மா நாளைக்கு 170-190 ஏதாவது ஒரு ஸ்கோர் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம். அடிச்சா எந்த டீம் பேட்டிங் டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுப்பாங்க நினைக்கிறேன். டோர்னமெண்ட் போக போக பிட்ச் ஸ்லோ ஆகுது, அதனால கண்டிப்பாக நாளைக்கு பேட்டிங் தான் எடுப்பாங்க. 170-190 வின்னிங் டோட்டல். கண்டிப்பாக ப்ரோ, நாளைக்கு ஜெயிக்கிறோம், தலையை ஃபைனலுக்கு அனுப்புறோம். தோத்துட்டு தான் இருக்கும், ஸோ நம்ம சேஸ் பண்ணால் மேபி தட் உட் பி அ பெட்டர் ஆப்ஷன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இல்லை, ஏன்னா நம்ம பவுலர்ஸை நம்புறதை விட நம்ம வந்து பேட்டிங் லைனப் வந்து சும்மா ஒரு 8 வரைக்கும் இருக்கு, அதனால ஒரு அடிக்கலாம். ஆளுக்கு ஒரு ரன் அடிச்சாங்கன்னா ஒரு 4 பேர் முடிச்சுட்டு போயிடலாம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. 200 பிளஸ் தேவைப்படும், ஜிடி ரொம்ப பவராக இருக்கும். டைமே ஒரு 180 அடிச்சோன்னு நினைக்கிறேன், 80 அடிச்சதுனால இது டிஃபெண்ட் பண்ண முடியல. பவுலிங் தான் பிரச்சனை எப்படியோ, ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா போடுறாங்க பவுலர், எனக்கு பிரச்சனை இல்லை. ஜெயிச்சிருவாங்க சிஎஸ்கே தான், சிஎஸ்கே தான் கப் இந்த டைம். நேற்று மேட்ச் செம்மையாக இருந்த ஆர்சிபி கூட பார்ப்போம், ரெண்டுமே நல்ல டஃப் டீம் தான், ஆடி ஜெயிப்போம். சிஎஸ்கே டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுதுன்னா அவங்க நல்லா தான் ஆடுறாங்க, ரெண்டும் நன்றி. எனக்கு பிடிச்ச ரெண்டு டீமே ஜிடியும் சிஎஸ்கேயும் தான், சிஎஸ்கே தான் வின் பண்ணேன். இவங்க ரெண்டு பேர் தான் சிஎஸ்கே தான் சப்போர்ட் நான். எவ்வளோ ஸ்கோர் அடிச்சா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு எனக்கு? 235-200 மேலே எடுத்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கில தான் டவுட்லாம் ப்ரோ. பவுலிங் டஃபாக போட்டால் ஜெயிக்க. ஃபஸ்ட் மேட்ச் அவங்ககிட்ட நம்ம தோத்துருக்கோம், தோத்துறோம். ஆமாம், ஆனால் இந்த மேட்ச் இல்லை இல்லை ப்ரோ, அது வந்து ஸ்கோர் கம்மியாச்சு, 183 அடிச்சோம். இந்த மேட்ச் அதோட அதிகமாக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மேட்ச் நாங்கள் 190-200 லட்சம் தான் ஜெயிச்சிருப்போம், கம்மி மேட்ச் ஆச்சுனால அது தோத்துருவோம், வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடணும், நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம்.
செகண்ட் இயர்ஸ் நம்ம விளாண்ட கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக தான் மேட்ச் முடிஞ்சு ஸ்மூத்தாக. எப்படியும் இவங்க வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இது தான் பார்ப்ப போறானுங்க. லாஸ்ட் வரைக்கும் பிபி டேப்லெட் வச்சு போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். நீ 10 ரன் அடிக்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அத்த 11 ரன் அடி அதே எப்போ இருங்க தெரியுமா உனக்கு. டக் அவுட் ஆனவெல்லாம் பேசுகிறான் தோனியை பற்றி வெக்கமே இல்லாமல். டே எம்ஐ கடப்பாரா அவனை அவ்வளோதான் உனக்கு தெரியாமல் காலை விடாதுடா. டக் அவுட் ஆனவன் தானே இதோ நேற்று மட்டும் மேட்ச்சில் வின் பண்ண போதுமா நீங்கள் அப்படியே டெய்லியும் ஜெயிக்கணும்டா. எவ்வளோ கடைசி தூக்கணும் மேலே வந்தால் கிடையாது. சிஎஸ்கே மாதிரி மேலே இருக்கணும் எப்பவுமே. 200 மேலே ஆச்சாதான் ப்ரோ இவனுக்கு அவனுக்கு பயங்கரமாக அடிக்கிறானு. நம்ம 200 மேலே மட்டும்தான் வந்து நம்மளால் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. நம்ம ஆளுங்க வந்து தோத்துட்டானுங்கன்னா அடுத்த மேட்சை ஜெயிச்சிருவானுங்க அது தெரியும். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்துருவானுங்க நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான்.